மிகவும் பெரியவ பிள்ளைகளை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாருக்கும் இயேசு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட கத்தருடைய வார்த்தா யோசுவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் வசனம் கத்தர் யோசுவை பார்த்துச் சொன்னாரு அத்தனைவருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை யார் யாரெல்லாம் உங்களை அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு உலகம் நம்மளை பார்க்கிற பார்வை வேறு தெய்வம் நம்மளை பார்க்கிற பார்வை வேறு உறவினர்கள் நம்மளை பார்க்கிற பார்வை வேறு நண்பர்கள் நம்மளை பார்க்கிற பார்வை வேறு எதிரிகள் நம்மளை பார்க்கிற பார்வை வேறு ஒவ்வொருடைய பார்வையும் வேறு விதமாக இருக்கிறது பெரும்பாலான மனிதர்கள் இவன் எப்பொழுது நாசமாவான் எப்பொழுது இவன் அழிவான் என்று சொல்லி நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்த சொல்லுகிறான் கண்களுக்கு முன்பாக மேன்மை காலம் முடிவடைகிறது அப்பொழுது அந்த பொறுப்பு யோசுவாவுடைய கரத்திலே வருகிறது ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஜனங்கள் நினைக்கிறார்கள் ஜனங்கள் பார்க்கிறார்கள் மோசையோடு கூட கத்த இருந்தா யோசுவோடு கூட எப்படி இருக்கிறார் பார்ப்போம் என்ன செய்ய போகிறான் பார்ப்போம் இன்றைக்கு உலகம் அப்படி தான் நினைக்குது நீ என்ன செய்ய போகிறான் பார்ப்போமே இவங்க பிள்ளைக செய்ய போகிறதுன்னு பார்க்குவோமே பிரியமான தெய்வ பிள்ளைகளே அவர்களுக்கு முன்பாக ஒரு நாளும் நீங்களும் உங்கள் குடும்பமும் தலை குனிந்து போவது இல்லை கற்று சொன்னால் நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன் கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் எப்படி மேன்மைப்படுத்தினால் தெரியுமா ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கத்த மேன்மைப்படுத்தினார் யோர்தான் நதி பிரவாகித்து வருகிறது அப்பொழுது கத்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் ஆசாரியர்களை நிற்கச் சொல் ஆசாருடைய கால்கள் பாதங்கள் யோர்தானிலே பட்ட மாத்திரத்தில் யோர்தான் ரெண்டாக நின்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போராடுகிற எல்லா சத்துருவின் கிரைகள் நிற்கும் எல்லா போராட்டங்கள் நிற்கும் கத்தர் அற்புதத்தை செய்யும் பொழுது வேதம் சொல்கிறது யோசுவா நான்காவது அதிகாரம் பதினான்காம் வசனம் சக்கலவருடைய கண்களுக்கு முன்பாக யோசுவை கத்த மேன்மைப்படுத்தினா சிம்பிளாக ஒரே ஒரு காரியம் சொல்லட்டுமா எப்போல்லாம் கத்தருக்கு முன்பாக உங்களை நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களோ கத்து உங்களை மேன்மைப்படுத்துவான் நல்ல கவனிங்க கத்தருக்கு முன்பாக உங்களை மேன்மை பாராட்டாதீங்க கத்தை தான் உங்களை மேன்மைப்படுத்தணும் வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபது நாள் சிலர் ரொம்ப பேர் இல்லை சிலர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்களோ கிறிஸ்து தேவாதி தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம் நான் சொல்லட்டுமா நீங்கள் கத்தரை மேன்மை பாராட்டுங்க கத்தரை மேன்மைப்படுத்துங்க கத்திரங்களை மேன்மைப்படுத்துவா சின்ன சின்ன காரியத்திலையும் கத்தரை மேன்மைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நல்லா இருக்கியா கத்தருடைய கிருப்பைனால நல்லா இருக்கிறேன் கத்தை என்னை ஆசீர்வித்திருக்கிறாள் கத்திரை மேன்மை படுத்துங்க இன்றைக்கி உங்களை நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க என் திறமை என் தாளந்து என் படிப்பு என் ஞானம் என்னுடைய பலன் எல்லாம் ஆனா நான் இல்லை ஆண்டவன் யா கூ கலாத்தியர் நான்காவது அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நாங்களோ சிலுவையை அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டோம் கழுத ஆண்டவர் ஆண்டவர் இந்த கழுத மேலே உட்கார்ந்த உடனே அந்த கழுதைக்கு எப்படி மேன்மை வந்துச்சோ அத்தை போல் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒன்றும் இல்லை கழுதாண்டுவார் உங்கள் மேலே இயேசு வருவார் கத்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா கத்தவங்க கூட இருக்கிறார் சகோதரா சகோதரி கத்தவங்க கூட இருக்கிறார் உலகம் பார்க்கல நீ எப்படி இருக்க போகிற நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க கத்த சொல்லுகிறா பேர் கண்களுக்கு முன்பாக கத்தவங்களை மேன்மைப்படுத்துவாரா ஜெபிப்பீர்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பிருக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மை படுத்துவேன் என்று சொல்லி அப்படி சொன்ன தெய்வனு மேன்மைப்படுத்தினர் அதே போல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் படுத்துவீரோக அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 யார் யாரெல்லாம் இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அழிவார்கள் என்று சொல்லி இவர்களுடைய வாழ்க்கை தோல்வி ஏற்படும் என்று சொல்லி இவர்களுடைய குடும்பம் நாசமாகும் என்று சொல்லி இவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் என்று சொல்லி இவர்கள் வேதனையோடு இருப்பார்கள் என்று சொல்லி யார் யாரெல்லாம் இவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனைவருடைய கண்களுக்கு முன்பாக இவர்களை மேன்மை படுத்துவீராக செய்யப் நன்றி நன்றி உம்மை மாத்திரம் தொட்டும் இவர்கள் கத்திரோடு கூட இருந்தால் இந்த உலகத்தில் இவர்கள் மேன்மையாக இருப்பார்கள் அப்படியே செய்தருளும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமே கிறிஸ்துவுக்கள் மிக்கவும் பெரியமானவர்களே கத்திரவுங்களோடு கூட இருப்பா உங்களை மேன்மைப்படுத்துவா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடர்வதாக